பள்ளி தேர்வுகள் முடியும் இறுதி நாளில் மாணவர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதை பார்த்திருப்போம். ஆனால் சற்று வித்தியாசமாக பெருந்துறையில் பொதுத் தேர்வை முடித்த அரசு பள்ளி மாணவர்கள் 500 மரக்கன்றுகளை நடவு செய்து சக நண்பர்களுக்கு பிரியா விடையளித்தனர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பள்ளிப்படிப்பின் கடைசி நாள் கொண்டாட்டம் ஒவ்வொருவர் மனதிலும் பசுமை மாறாத நினைவுகளாய் நிலைத்து நிற்கும். அந்த கொண்டாட்டத்தையே பயனுள்ளதாய் ஆக்கியிருக்கிறார்கள் பெருந்துறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். வேளாண் பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்களுக்கு பிளஸ் டூ பொதுத் தேர்வு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் பள்ளி நினைவுகளை கொண்டாடும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். 54 மாணவர்கள் ஒன்றிணைந்து குழிகளை பறித்து வேம்பு, நாவல், பூவரசு உள்ளிட்ட 500 மரக்கன்றுகளை நடவு செய்ததோடு அவற்றுக்கான சொட்டு நீர் பாசன அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தனர். பள்ளி இறுதி நாளில் நண்பர்களுடன் சேர்ந்து அடர்வனம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டது மிகுந்த மகிழ்வை தருவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எங்கள் சார் கண்ணன் சார் வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா அதாவது 12th எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி நிறைய மரக்கன்றுகள் நடுறோம். இதனால் இப்போ சுற்றுச்சூழல் வந்து நல்லா வளர்ச்சி அடையுது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் பள்ளிக்கு பேரும் வாங்கி கொடுக்குது. இது நாங்கள் ஒரு இதாக ஒரு பணியாக செய்யாமல் எங்கள் முழு ஈடுபாட்டோடு இது பண்ணுற செய்கிறோம். எல்லா மரம் ஒரு 500 மரம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சார் வந்து பிளான் பண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம். 11th 12th எல்லோரும் வச்சுருக்கோம். நேற்றோட எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பிரிய போகிறோம். ஆனால் இந்த நினைவுகள் வந்து எங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். கடந்த 12 ஆண்டுகளாக அரசு பள்ளியின் வேளாண் பிரிவு மாணவர்களை கொண்டு பள்ளி இறுதி நாளில் பொது இடங்களை தேர்வு செய்து மரக்கன்றுகளை நட்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறார் வேளாண் ஆசிரியர் கந்தன். மாணவர்களின் நிறைவு நாள் நினைவுகள் சமூகத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் அவர். பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க, மாணவர்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, சினிமா, பீச்சு, ஆட்டம், பாட்டம் அந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. அது வித்தியாசமாக ஒரு நம்ம பசங்க மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணுன்றதுக்காக இந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி பழக்கப்படுத்திருக்கோம். இது தொடர்ந்து 12 வருடமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிகழ்வின் இறுதியாக மாணவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மதிய விருந்து அளித்து வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுடன் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் இந்த நிகழ்ச்சி பல்வேறு தரப்பினரிடமும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.